வாங்க ஸ்கூலுக்கு போகலாம். என்ன பசங்களா, என்ன இந்த வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? உண்மையாவே இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பிள்ளைங்களை, நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க கலரை வச்சு, அவங்க அழகா இல்லை, அவங்க கருப்பாக இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணை எப்படி கருப்பி கருப்பி கிண்டல் பண்ணாங்க. ஏசப்பா, படைப்பு எல்லாமே அழகு தான். தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு சில திக்கி திக்கி பேசுவாங்க, அதனால் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு சில கொஞ்சம் நடக்கும்போது தடுமாறி நடப்பாங்க, அதனால் அவங்க நடக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி செய்யாதீங்க, அவங்களுக்கு வேதனையை கொடுக்காதீங்க. நீங்களே பார்த்தீங்க, அந்த பையன் கீழே விழும் போது மற்றவங்களாம் கைத்தட்டி சிரிக்கும் போது இந்த குட்டி பொண்ணு தான் ஒரு நல்ல மனசோட அவங்க ஹெல்ப் பண்ண போச்சு. ஒருவேளை கடவுள் படைச்ச படைப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அழகும் இருக்கிறது, நல்ல குணமும் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்றேனே, ஒரு ஸ்கூலுக்கு நான் போகும்போது ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நான் கருப்பா குண்டா இருக்கிறனால என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எந்த கேர்ள்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க, எந்த பாய்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க. நான் பேச போனாலும் என்னை ஒரு மாதிரி பார்த்து என்னை அப்படியே ஒதுக்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கு கடவுள் உங்களை சூப்பராக பிளஸ் பண்ணியிருக்காமா டேலண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அண்ணே நான் என் கிளாஸ்ல எல்லாரையும் ஃப்ரெண்டாக பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்வேன், ஆனால் யாரும் அதை அக்னாலேஜ் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் கூட சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் சொல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க மனதுருகி அங்கேருந்து போனாங்க. ஒருவேளை அவங்க மனசு எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, யோசிச்சு பாருங்களேன். கடவுள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட்டை கொடுத்துருக்காரு.
போல அழகுல எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்டா வச்சிருக்காரு, ஒரு குணத்தை வச்சிருக்காரு, எல்லாமே அதுலதான் இருக்குது. தயவு செய்து யாரும் யாரையும் அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாதீங்க. அது வேதனையா முடியும், அவங்கள பிளஸ் பண்ற மாதிரி அவங்கள ஆசீர்வாதீங்க. ஏன்னா எல்லாமே கடவுளோட படைப்பு தான். நம்ம எல்லாரும் கண்களை மட்டும் செமிக்கலாமா? அன்பலைஸ்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாம்ன்ற டாபிக்ல நாங்க இந்த மாதிரி ஒரு யாரையும் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இது மாதிரி நாங்க செய்யாதவார் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இங்க பாக்குற யார் அதை செய்யாதவாரு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே எவ்ரிவன், ஸ்கூலுக்கு போகலாமா? அந்த நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை மீட் பண்ண போறேன். பை பை.